வணக்கம் மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். சரி, ஒரே பாடம், ஆனால் அடுத்தடுத்த அலகுக்கு நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முதல் அலகு, இரண்டாம் அலகு முடிச்சிட்டோம், மூன்றாம் அலகும் முடிச்சிட்டோம். இப்போ நான்காவது, இந்த விசை மற்றும் இயக்கத்தின் பாடத்தில் இறுதி அலகு, இது நான்காவது அலகுக்கு இப்போ வந்திருக்கிறோம் நம்ம. இதற்கு முன்னாடி வந்து நிறைய படிச்சிருக்கோம், விசை, விசையின் வகைகள், விசையின் மாற்றங்கள், ஓய்வு நிலை, இயக்க நிலை, இயக்கத்தின் வகைகள், அதுக்கப்புறம் வந்து மெதுவான வேகம், கால ஒழுங்கு மாற்றம், கால ஒழுங்கற்ற மாற்றம், ஒழுங்கான வேகம், அதேமாதிரி மெதுவான வேகம், வேகமான வேகம், சராசரி வேகம், கடந்த தொலைவு, நேரம், இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அந்த வேகத்திலே சீரான வேகம் என்ன, அப்புறம் அந்த சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கம் எப்படி இருக்கணும், அப்புறம் சீரற்ற வேகம்னா என்ன அப்படின்னு படிக்க போகிறோம். இந்த சீரான வேகமும் சீரற்ற வேகமும் படிச்சுட்டு அதற்கடுத்து வந்து புதுசாக ஒரு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் மூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை படிக்க போகிறோம். அது என்னன்னு கேட்டால் ரோபாட். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கா? வெரி குட். ஸோ ரோபாட், ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம படித்த இந்த பாடத்தில் விசை இயக்கம்ன்ற வார்த்தைகளை அடிக்கடி கேட்டு கேட்டு இந்த ரோபாட்ன்ற வார்த்தை இந்த பாடத்தில் நமக்கு புதிதாக இருக்குது இல்லையா? சரி, அப்போ முதல்ல இப்போ வந்து சீரான வேகம்னா என்ன, சீரற்ற வேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமே நம்ம வந்து ரோபாட்டுக்கு போகலாம். ஓகேயா? சரி, இப்போது முதல்ல சீரான வேகம் அப்படின்ற அதன் அடிப்படையில் இயக்கத்தை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று சீரான வேகம், இன்னொன்று சீரற்ற சீரான இயக்கம், இன்னொன்று சீரற்ற இயக்கம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ சீரான இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரான இயக்கம், அந்த வேகமே சீரான இருக்கணும். டைம் கூடுனா வேகமும் கூடணும், டைம் குறைஞ்சா வேகமும் குறையணும், அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து சீரான வேகம். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு இதுக்கு எப்படி சொல்லலைன்னா, ஒரு கார்லேயோ அல்லது ஒரு ஒரு பைக்லேயோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஞ்சம் வயது முதியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர்களை பார்த்து, எப்பா நீ பாட்டுக்கு ஓவர் ஸ்பீடாக ஓட்டாதரா சாமி, என்னால் தாங்காது, என்னால் முடியாது, நீ ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்திலேயே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரம்பிக்கும்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஆரம்பித்தோம்னா இடையில வந்து ஸ்பீடை, அதாவது வேகத்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது, நீ மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலே பயணம் முடிகிற வரைக்கும் போ, அது கான்ஸ்டன்ட், அதாவது நிலையான வேகம் அல்லது சீரான வேகம்னு சொல்கிறோம். அந்த வேகத்தில் மாற்றமே இருக்காது, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலேயும் உருட்டிக்கிட்டே போகிறது. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, உருட்டியா வண்டியை உருட்டியா அப்படிம்பாங்கள, அது மாதிரி யாருக்கும் எந்த விதமான ஆபத்தையும் விளைவிக்கக்கூடாத அளவிற்கு ஒரு சீரான வேகத்தில் பயணம் செய்கிறது. சரிங்களா, அதில் நேரமும் கூடாது, அந்த பயணப்படுகின்ற வாகனத்தின் நேரமும் கூடாது, பயண நேரமும் கூடாது, அந்த வேகமும் கூடாது. அது அதே மாதிரி வேகம் குறையவும் செய்யாது, பயண நேரமும் குறையாது. சீரான வேகத்தில் சீரான நேரத்தில் செல்கிறதுக்கு பேர் தான் சீரான வேகம் அல்லது சீரான இயக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ சீரற்ற வேகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம். மாறுபட்ட வேகம்னா என்ன, அப்படியே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது, அதாவது மெதுவான வேகத்தில் செல்வது, கொஞ்சம் தூரம் பயணப்பட்ட பின்னாடி அந்த வாகனத்தின் வேகத்தை அதிகப்படுத்துறது. அப்போ ஒரு உதாரணமாக, மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டே இருக்கிறது, அங்கே சாலையில் யாருமே இல்லை, ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் ஸ்பீடாக போவோமே, மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. அப்புறம் திருப்பி ஒரு ஊர் வந்துருச்சு அல்லது ஒரு நெருக்கடியான இடம் வந்துருச்சு அப்படின்னா வேகத்தை பழையபடிக்கும் குறைக்கிறது, மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு வந்துடுறது. அதாவது எப்படின்னா, ஆரம்பிக்கும் போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது, திருப்பி யாருமே இல்லை, சாலை வெறிச்சோடி கிடக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், யாருக்கு எந்த ஆபத்து வராதுன்ற நினைக்கிற நேரத்தில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு தன்னுடைய வாகனத்தின் வேகத்தை கூட்டிக்கிறது. திருப்பி ஒரு ஊருக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே மக்கள் வந்து நடமாட்டம் இருக்கும், வாகனங்கள் போக்குவரத்து இருக்கும், அப்போ அந்த இடத்துல நம்ம வேகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, வேகத்தை வந்து 80 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 60 கிலோமீட்டராக குறைச்சிக்கிறது. அப்போ இதில் பாருங்கள், ஒரு அந்த தொடர் பயணத்தில் மூன்று விதமான வேகம் வருது. ஆரம்பிக்கும் போது 50 கிலோமீட்டர் வேகம், கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும்போது 80 கிலோமீட்டர் வேகம், மீண்டுமாக திருப்பி வந்து ஊருக்குள்ளே போகும்போது 60 கிலோமீட்டர் வேகத்துக்கு குறைஞ்சிடுறது. அப்போ இந்த வேகம் மாறுபட்டு வருகிறது அல்லையா, அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில். அந்த நேரமும் பார்த்தா வந்து அப்படி தான், கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, அப்புறம் குறைந்த நேரத்தில் அதிக வேகத்தில் போகிறது, அப்புறம் திருப்பி குறைந்த நேரத்தில் வேகத்தை குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரற்ற வேகம் அல்லது சீரற்ற இயக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்.
பட் இந்த சீரற்ற இயக்கம் வந்து பார்த்தா பயணத்தின் போது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து சொல்லுவாங்க அதிவேகம் ஆபத்தானது. அதனால் அதிவேகமாக இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், பயணத்தின் போது யாருக்கும் எந்த ஆபத்தையும் விளைவிக்காத அளவுக்கு பாதுகாப்பான பயணமாக இருக்கணும்னா வேகத்தை குறைத்து செல்லணும். அதே மாதிரி அந்த வேக தடையெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வேகத்தை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போக்குவரத்து விதிகள் எங்கெல்லாம் விதி பலகைகள் வச்சுருக்காங்களோ குறியீடுகள் வச்சுருக்காங்களோ அதை மதித்து நம்ம வந்து நம்மளோட பயணத்தை மேற்கொள்ளணும். இது நம்ம கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் இந்த பாடத்தை வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய இயக்கத்தின் பொழுது கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அதனால் சீரான வேகம் அல்லது சீரற்ற வேகம் என்பது நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது. அதே மாதிரி மெதுவான இயக்கம் அல்லது வேகமான இயக்கம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் தொடர்புடையது. இயக்கத்தின் வகைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்புடையது தான், ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரோபாட். இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, புக்கில் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி வந்து மேகசின்ஸில் சின்ன சின்ன பிட் நோட்டீஸஸில் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தா அங்கே வந்து பார்த்தா ஜவுளி கடைகள்லாம் வந்து இந்த ரோபாட் பொம்மைகள் வந்து இருக்கும் பார்த்தா. அது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் கூட இந்த ரோபாட் வந்து இருக்கும். ஸோ இப்போ ரோபாட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? சரி, அப்போ ரோபாட்டோட முக்கியத்துவம் என்ன, ரோபாட் எப்படி இயங்குது, ரோபாட் நமக்கு என்ன பயன் கொடுக்குது, வேற என்ன வேலைகளுக்கெல்லாம் ரோபாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க, அப்போ ரோபாட்னா என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேயா? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு தலைப்பு. சரி, இப்போ ரோபாட்டோட படம் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ரோபாட் அப்படிங்கிறது வந்து ஒரு தானியங்கி இயந்திரம், தானாக இயங்கக்கூடியது, ஓகேங்களா? அல்லது மனித உருவில் இருக்கக்கூடிய தானியங்கி இயந்திரம் எப்படியும் வச்சுக்கலாம், தானியங்கி இயந்திரம் அது தானாக இயங்கும், அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியங்கி இயந்திரம், அவ்வளவுதான். இப்போ இந்த சில ரோபாட்டுகள் இயந்திர வேலைகளை செய்கிறதுக்கும் அதே மாதிரி மற்றபடி கடினமான வேலைகளை செய்வதற்கும் அது மனிதனை விட சிறப்பாக செய்கிறதுக்கும் துல்லியமாக செய்கிறதுக்கும் இந்த ரோபாட்டுகளால் முடியும், அந்த இயந்திர தானியங்கி இயந்திரத்தினால முடியும் அப்படிங்கிறாங்க. மனிதனை விட சிறப்பாக கடினமான வேலைகளையும் இயந்திர வேலைகளையும் துல்லியமாக செய்கிறதுக்கு இந்த ரோபாட்டுகள் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ரோபாட்டுகள் ஆபத்தான பொருட்களை கையாள முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம் பிளாஸ்ட் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது பெரு நகரங்களில் வெடிபொருட்கள் அல்லது வெடி விபத்து நடக்கிற இடங்களில் பாம் இருக்குதுன்னு ஒரு அனானிமஸ் கால், அதாவது என்னென்னா ஒரு யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பாம் இருக்குது அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னா உடனே அதை பாம் ஸ்குவாடு, அதாவது அந்த வெடிகுண்டை அழிக்கக்கூடிய ஒரு குழு அங்கே போய் அந்த வெடிகுண்டை தேடி எடுத்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அழிக்கிறதுக்கு முன்னாடி மனிதனுக்கு அவனும் அந்த குழுவில் இருக்கவங்களும் மனிதன் தானே, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாம் ரோபாட்டுகளை அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒருவேளை அதை தேடி எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்னா மனிதனுடைய உயிர் வந்து ரொம்ப விலைமதிப்பு இல்லாதது, ஸோ அது அவன் உயிர் போயிடும். அதற்கு பதிலாக இந்த மாதிரி தானியங்கி இயந்திரங்களை அல்லது மனித உருவில் இருக்கக்கூடிய இந்த ரோபாட்டுகளை நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஆபத்தான பொருட்களை கையாள்வதற்கு இந்த ரோபாட்டுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நமக்கே தெரியும் மிக தொலைவில் இருக்கக்கூடிய நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நம்ம வாழ்கிற இந்த புவிக்கோளை தவிர மற்ற கோள்களை பற்றி ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ மிக தொலைவில் உள்ள கோள்களை பற்றி ஆராய்ச்சியிலும் கோள்களின் இயக்கங்களை பற்றி கண்டறியறதுக்கும் இந்த ரோபாட்டுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இந்த ரோபாட்டுன்னு சொல்கிறோமே, இந்த ரோபாட்டா அப்படின்ற வார்த்தை இருக்கே அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா செக்கஸ்லோவையா, அந்த மொழியிலிருந்து ரோபாட்டா அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து ரோபாட் அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, ரோபாட் அப்படிங்கிறது. இப்போ ரோபாட்னா என்ன அப்படின்னா, ரோபாட் அப்படின்னா உத்தரவுக்கு பணிந்த ஊழியர்னு அர்த்தம், உத்தரவுக்கு பணிந்த ஊழியர். இப்போ யார் அந்த உத்தரவுக்கு பணிகிறது அப்படின்னு பார்த்தா ரோபாட்டு தான் பணியுது, அவர் ஒரு வேலையால் மாதிரி வேலை செய்யுது. யார் அப்போ முதலாளினா, அதை உருவாக்கி அதை பயன்படுத்துகின்ற மனிதன் தான், அப்போ நமக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஊழியர். ஸோ ரோபாட் என்றால் உத்தரவுக்கு படிந்த ஒரு ஊழியர் அப்படிங்கிறது பொருள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரோபாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க.
அந்த ரோபாட்டுகளை பற்றி படிக்கிற அறிவியல் பிரிவுக்கு பேர் ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு பேர். ரோபாட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அந்த ரோபாட் அப்படின்னா என்ன வேலைகளெல்லாம் செய்யும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், படிக்கும் போதேவும் ஆர்வமாக இருந்தது. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, எதிர்காலத்தில் நீங்களுமே கூட ரோபாட்டுகள் கூட பழகலாம், ரோபாட்டுகள் கூட வேலை செய்யலாம், அல்லது நீங்களே ரோபாட்டுகளை வச்சு வேலை வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். இப்போ ரோபாட்டுகள் என்னென்ன பணிகள் செய்யும் அப்படின்னா, முதல்ல ரோபாட்டுகளுக்கு சுற்றுப்புறத்தை உணரக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்றாங்க. எப்படி இப்போ நம்ம இந்த ஒரு ரூமுக்குள்ள இருந்துட்டா ஐயோ ரொம்ப வெயில் அடிக்குது அப்படிங்கிறோம், காற்றே இல்லை ஃபேனை போடுங்க அப்படிங்கிறோம், அதே மாதிரி ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலை உணரக்கூடிய உணரும் சக்தி ரோபோட்டுகளுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த சுற்றுப்புற சூழலை உணர முடியும். அதற்கடுத்து சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரியவும் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணமாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்குது அல்லது ரொம்ப குளிராக இருக்குன்னா, இப்போ நம்ம என்ன செய்வோம், வெப்பமாக இருக்குன்னா வேகமாக போய் ஃபேன் சுவிட்சை போட்டு ஃபேனை ஸ்பீடு அது மாதிரி வேகத்தை அதிகரித்து உட்கார்ந்துருப்போம். அதே மாதிரி இந்த ரோபாட்டுகளும் வெளியில் வெக்கை அதிகமாக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளவும், அல்லது வெளியில் ரொம்ப குளிராக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளவும், அது எதிர்வினை புரியவும் முடியும். ஒன்று சுற்றுப்புற சூழலை உணர முடியும், இன்னொன்று வந்து சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப இதால் எதிர்வினை புரிய முடியும், ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மிக நுட்பமான பணிகளைய கூட இதை செய்யும், ரொம்ப ரொம்ப மைனூட்டான வேலை, அந்த வேலைகளை கூட இதை வந்து செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நுட்பமான அப்படின்னா ரொம்ப சிறிய வேலைகள் அல்லது ரொம்ப தெளிவான வேலைகளை கூட இதால் செய்ய வைக்க முடியும். அதே மாதிரி அதிக விசையை பயன்படுத்தி கடினமான வேலைகளையும் செய்யலாம். இப்போ நம்ம பாடமே வந்து பார்த்திங்கன்னா விசை மற்றும் இயக்கம் தான். அப்போ இந்த நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்குன்னா விசை கண்டிப்பாக தேவைதானே. அப்போ மனிதனை விட அதிகமான விசையை யாருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ரோபாட்டுகளுக்கு. அப்போ அந்த ரோபாட்டுகள் என்ன செய்யுதுன்னா அதிகமான விசையை பயன்படுத்தி மிக கடினமான வேலைகளை கூட எளிதில் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க, செய்ய முடியும் அதனால். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவரின் வழிகாட்டின்படி கண் அறுவை சிகிச்சையை கூட இது செய்யுது. குறிப்பாக வந்து அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளில் டாக்டர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு அந்த ரோபாட்டுகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அந்த வழிகாட்டுதலின்படி ரோபாட்ஸை என்ன பண்ணுது, கண் அறுவை சிகிச்சை செய்யுது. நீங்கள் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த COVID-19 கொரோனா வைரஸ் தாக்குதலின் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து இந்த ரோபாட்டுகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதுலேயும் குறிப்பாக இதே சீனாவில் ஊகான் மாநிலத்திலையும் சரி, அமெரிக்காவில் இட்டாலி ஸ்பெயின் போன்ற நாடுகள்லையுமே ரோபாட்ஸை வந்து பயன்படுத்தினாங்க. எதற்காக ரோபாட்ஸ் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா வைரஸ் அதாவது COVID-19 அப்படிங்கிறது ஒருத்தவங்க மூச்சு காற்றுலேருந்து அந்த நீர் திவளைகள்லேருந்து ஈஸியாக பரவக்கூடியது. அந்த COVID-19 வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நம்ம தொட்டாலே அவர் உடம்புலேருந்து அந்த வைரஸ் நமக்கு பரவும்னு. அப்போ மனிதர்கள் இந்த மருத்துவ சேவை செய்வதற்கு, பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை செய்கிறதுக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் ரொம்ப பயப்பட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சூழலில் நம்ம மனிதன் என்ன யோசித்தான், சரி மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அனுப்பிச்சு அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வதற்கு பதிலாக இந்த ரோபாட்டுகளவே நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித உருவில் இருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை அந்த செவிலியர்களாக பயன்படுத்தினாங்க. செவிலியர்களுக்கு பதிலாக மருத்துவர்களுக்கு பதிலாக என்ன செஞ்சிச்சு ரோபாட்டுகள், ஒவ்வொரு அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிக்கும் போய் கொடுக்க வேண்டிய மாத்திரை மருந்துகளை அது கொடுத்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளையுமே கொண்டு போய் இந்த ரோபாட் வந்து ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ ரோபாட்டுக்கு எதுவுமே நடக்காதுனா, ரோபாட்டுக்கு வந்து உயிர் இல்லை, அதுக்கு நோய் பாதிப்பு ஏற்படாது அந்த கிருமிகள் வந்தாலும். அதனால் அந்த மருத்துவத்துறையில் உணவை வழங்குவதற்கும் மருந்துகளை வழங்குவதற்கும் மருத்துவர்களும் அறிவியல் அறிஞர்களும் ரோபாட்டுகளை பயன்படுத்துகிறாங்க. இதை தவிர மேலை நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தோர்கள் வீட்டில் தனியாக இருக்கவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த ரோபாட்டுகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா வயது முதிர்ந்தவர்களால் எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, வேகமாக அவங்களுடைய தன்னுடைய தேவைகளையே நிறைவேற்றி செஞ்சுக்க முடியாது. அப்படியேப்பட்ட சூழலில் இந்த ரோபாட் வந்து ஒரு பணியாளராக இருந்து அவர்களுடைய தேவையை வந்து நிறைவேற்ற ஒரு பணியாளராக இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழல் இருக்கக்கூடிய இடம், அதாவது மாசு அதிகமான காற்று மாசு, நீர் மாசு, இந்த மாதிரி நில மாசு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மனிதன் போனால் அவனுக்கு சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் பணிபுரிவதற்கும் அந்த இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு அல்லது வந்து
ரொம்ப ஆபத்தான இடங்கள்லையும் அந்த டிசாஸ்டர்னு சொல்லக்கூடிய பேரிடர் நிகழ்வுகளில் மனிதனை காப்பாற்றுவதற்கும் பேரிடர்னால் நிறையா இருக்குது, நிலநடுக்கம், வெள்ளம், அதுக்கப்புறம் இந்த மண் சரிவு, புயல், இந்த மாதிரி பேரிடர் நிகழ்வுகளில் வந்து மனிதன் உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த ரோபாட்டுகளை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல இது வந்து மருத்துவ துறையிலன்னு சொல்லலாம். டோக்கியோவில் 2009 டோக்கியோ அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு தானியங்கி இயந்திர கண்காட்சி அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, பிங் பாங் அப்படிங்கிற ஒரு கேமே வந்து இந்த ரோபோட் வந்து விளையாடி இருக்கு 2009 டோக்கியோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடங்களில் கால்பந்து விளையாட்டில் கூட இந்த ரோபோட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஒரு நாள் பொழுதுபோக்குக்காகவும் ரோபோட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. உர்சுலா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு தானியங்கி இயந்திரம், அது பெண் ரோபாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் உர்சுலான்னு வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுதான், பொழுதுபோக்குக்காக பாட்டு பாடுதான், பாடல் பாடுது, இசை கருவிகளை மீட்டுது, நடனம் ஆடுது. ஸோ இந்த மாதிரி அதிசயமாக செய்யக்கூடிய பொழுதுபோக்கிற்காக ரோபாட்டுகளையுமே உருவாக்கியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கூடுதல் தகவல்களாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரோபாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஏ மாதிரி தனியார் அலுவலராக ஒரு பணியாற்றக்கூடிய ரோபாட்டுகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரிசப்ஷனிஸ்டாக இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணுற, அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ரோபாட்டுகளுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரோபாட்டுகளுடைய பணி வந்து ரொம்ப சிறக்கத்தக்கையில் வகையில் இருக்குது. இன்னொன்று பார்த்தா இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலைகளில் ஒரு மயிலுந்துனை வடிவமைக்கக்கூடிய ரோபாட்டுகளால் முடியுமா, ஒரு காரவே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ரோபோட்டுகளுக்கு அவங்க கட்டளைகளை கொடுத்து அதை பணியிட செய்கிறாங்க. அதுக்கடுத்து சரி இன்னும் அதுக்கும் ஒருபடி மேலே போய் நுண்ணறிவை பயன்படுத்தி அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த வேலையை முடித்தாச்சு அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற தானாக முடிவெடுக்கிற திறனை கூட ரோபோட்டுகள் வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இத்தனை வேலைகளை செய்யக்கூடிய ரோபோட்டுகள் அதனுடைய உணர்திறன் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று, மின்னணு உணர்விகள் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கணும். அது இங்கிலீஷில் வந்து சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த சென்சார்ஸ் வந்து பார்த்தா ரோபோட்டுகளுடைய கண்ணாகவும் காதுகளாகவும் இருக்குது. ஸோ அந்த கண்ணு காதுவுமாக இருந்து வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கேதர் பண்ணி அதற்கு ஏற்றவாறு இது எதிர்வினை புரியக்கூடிய ரோபோட்டுகள், அது அதனுடைய உணர்திறன் அவ்வளோ மேம்பட்டு இருக்குது. அப்புறம் இதுக்கு வந்து இரட்டை கேமரா வச்சுருப்பாங்க அதனுடைய உடம்பில், அதாவது முகத்தில். இது இந்த உலகத்தை பற்றிய முப்பரிமாண படமாக எடுத்து தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அது வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன்கள் ஒளியை உணர்வதற்கு, என்ன ஒளி, அது எதிலிருந்து வருது சத்தம் அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஒளியுமே ஒரு ஒரு விதம், பறவைகளின் ஒளி வேறு மாதிரி இருக்கும், விலங்குகளின் ஒளி வேறு மாதிரி இருக்கும், வாகனங்களின் ஒளி வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒளியை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரோபோட்டுகள் வந்து எதிர்வினை புரியக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, அழுத்த உணர்விகள் அவற்றிற்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அளிக்கிறது. இது வந்து சிந்தட்டிக் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தது கிடையாது, பட் நான் இதை கேள்விப்பட்ட விஷயங்கள். இந்த ரோபோட்டுகள் வந்து பார்த்தா ஒரு இயந்திர மனிதன், பார்க்கறதுக்கு மனித உருவில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திர மனிதனால் உருவாக்கப்பட்டவைன்னு சொல்கிறோம். ஸ்கின்னை போர்த்தி, அதாவது நம்ம மனித உடலில் எந்த அளவுக்கு தோல் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி அந்த இயந்திரத்துக்கு வந்து ஒரு தோல் மாதிரி சிந்தட்டிக் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்னால், அதாவது ஒரு பொருளால் அந்த தோல் போன்ற ஒரு மூடி, அதை மூடி மனித உருவை கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ அது மாதிரி அழுத்த உணர்விகள் அவற்றிற்கு தொடுதலுக்கான நுட்பத்தினை அளிக்கிறது. அது எதை தொட்டாலுமே இது பொருள் போதும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த பாயிண்ட் வந்து, ரோபோட்டுகளுடன் கணிப்பொறியை இணைச்சிருக்கிறாங்க. அந்த கணிப்பொறி வந்து ரேடியோ அலைகள் மூலமாக இயங்குது. இப்போது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும், இந்த ரேடியோ அலைகள் பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக எங்கே பயன்படும் அப்படின்னு கேட்டால், இராணுவத்தில் எதிரி விமானங்கள் வருகிறதா அல்லது எதிரி படைகள் வருகிறதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் இப்போது நம்ம இந்த தகவல் தொழில்நுட்பத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ அலைகள் அதிகமாக பயன்படுது. ஸோ அப்போ அங்கே கணிப்பொறி பயன்படுத்துகிறாங்க, அதே மாதிரியை இந்த ரோபோட்டுகளுடைய இணைக்கிறாங்க. அதாவது கணிப்பொறி அலைகளில் இருக்கக்கூடிய ரேடியோ அலைகளை வாங்கி அது என்ன செய்தி பரிமாறணும்னு நினைக்குதோ அந்த செய்தியை வந்து ரோபோட்டுகள் வந்து செய்தி பரிமாற்றத்தை செய்கிறதுக்கும், நினச்ச செய்தியை வேறொரு இடத்துக்கு அனுப்புவதற்கும், தனக்கு தேவையான செய்தியை பெறுவதற்கும் இந்த ரோபோட்டுகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க.
ஸோ அப்போ ரோபோட்டுகளுடைய உணர்திறன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி அதோடைய மின்னணு உணர்விகள் அதோட கண்களாகவும் காதுகளாகவும் இருக்குது. ரெட்டை கேமரா இருக்குது. இந்த உலகம் பற்றிய விஷயங்களை முப்பரிமாண கோணத்தில் படமாக எடுத்து அது பதிவு செஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அது வந்து எதிர்வினை புரிகிறது. அதே மாதிரி மைக்ரோஃபோன்கள் வந்து ஒளியை உணர இதுக்கு உதவி செய்யுது. அழுத்த உணர்விகள் இருக்கிறதுனால தொடுதல் நுட்பத்தை இது பெறுறதுனால ஒரு வெப்பம் குளிர்ச்சி இந்த மாதிரி உணர்வுகளையும் அதால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இந்த ரேடியோ அலைகள் கணிப்பொறியுடன் இணைக்கப்பட்ட ரேடியோ அலைகள் மூலமாக செய்திகளை பரிமாற்றம் செய்யும், அதாவது செய்திகளை அனுப்புவதற்கும் செய்திகளை பெறுவதற்கும் இந்த ரோபோட்டுகளை வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ ஒரு முக்கியமான க்வெஸ்சன் நம்ம வந்து கண்டிப்பாக யோசிப்போம். ரோபோட்டுகள் வந்து மனித உருவில் தயாரிக்கப்பட்டவை, அதாவது அசிமோ அப்படிங்கிறவர் தான் மனித உருவில் வந்து இந்த ஒரு தானியங்கி இயந்திரத்தை கண்டுபிடிச்சார், அதாவது உருவாக்குனார். அப்போ இந்த ரோபோட்டுகள் வந்து மனித உருவில் இருக்குது, மனிதன் செய்கிற எல்லா வேலையும் செய்யுது ஏறக்குறைய. அப்படின்ற பட்சத்தில் ரோபோட்டுகள் மனிதன் மாதிரி சிந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரோபோட்டுகள் சிந்திக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவை மிகுந்த சிக்கலான விளையாட்டுகளை கூட விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டோக்கியோவில் 2009 டொபியோ அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு தானியங்கி இயந்திரங்களுடைய கண்காட்சியில் பிங் பாங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டவே அந்த தானியங்கி இயந்திரம், அதாவது இந்த ரோபோ வந்து விளையாடியிருக்கு. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலையுமே கூட வந்து செஸ் விளையாட்டில் வந்து ரோபோவை பயன்படுத்துகிறாங்க. நிறைய நாடுகள்லையுமே கூட மனிதனை விட செஸ் விளையாட்டில் ரோபோட் வந்து ரொம்ப நல்லா விளையாடுது, அதிக அளவுக்கு அதிகமான எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, சிறப்பாக விளையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ரோபோட்டுகளுக்கு அக உணர்வு நிலை இருக்குமா? இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே, உங்ககிட்ட பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நான் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறேன், விசை மற்றும் இயக்கம் பாடம் நடத்துகிறேன். இந்த நடத்துகிற பாடம் பிள்ளைங்களுக்கு புரியுதா, அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா, நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து அக உணர்வு நிலைன்னு பேர். நான் என்ன செய்கிறேங்கிறது நான் என்னால் யூகிக்க முடியும், என்னால் அதை உணர்ந்துக்க முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோபாட் அப்படின்னு சொன்னால் இது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஊழியர்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ரோபோட்டு வந்து அக உணர்வு நிலை இருக்குமா? இந்த ரோபோட்டு மருந்தை கொண்டு போய் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்குமா? உணவை கொண்டு போய் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்குமா? அறுவை சிகிச்சை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், அதன் விளைவு என்ன இருக்கும், என்ன ஆகும்னு அது யோசிக்குமா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ அக உணர்வு நிலை அதுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சொன்ன வேலையை மட்டும் செய்யுமே தவிர நம்ம எப்படி நம்மளுடைய மனசு சொல்லுவாங்களே மனிதனுடைய மனது குரங்கு மாதிரி, இங்கனுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு அமெரிக்காவை பற்றி நினைக்கிறது, திடீர்னு வீட்டை பற்றி நினைக்கிறது. ஸோ அப்படி எங்கே வேணாலும் நம்ம நினைக்க முடியும். பட் நம்ம ரோபோட்டுகள் அப்படி கிடையாது. எந்த வேலைக்காக என்ன கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அந்த வேலையை பற்றிய அக உணர்வு நிலை அதற்கு இருக்காது, அப்படி உணர்ந்து கொள்ள அதால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சிந்திக்க முடியும், சிக்கலான விளையாட்டுக்களை கூட அதால் விளையாட முடியும், இன்னும் சொல்ல போனால் மனிதரை விட சிறப்பாக விளையாட முடியும். ஆனால் ரோபோட்டுகளுக்கு அக உணர்வு நிலை அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ரோபோட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், அதற்கு வந்து நமக்கு எப்படி வந்து நுண்ணறிவு இருக்குது, சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், அதாவது ஆறாம் அறிவு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆறாம் அறிவில் தான் பகுத்தாய்வு பண்ணுற அறிவு நமக்கு இருக்குது. அதை வச்சு தான் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்ம வந்து தீர்மானம் பண்ணுறோன்னு நம்ம எல்லோரும் சின்ன கிளாஸ் வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இங்கே இந்த ரோபோட்டுக்கு நுண்ணறிவு இருக்குது, ஆனால் அது எப்படியாப்பட்ட நுண்ணறிவு அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு நம்ம தான் அதற்குரிய நுண்ணறிவை வைக்கிறோம். அது மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை நம்ம அதுக்கு உருவாக்குறோம். அதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கணினி செயல்பாடுகளை உருவாக்குறது தான். அப்போ அதுக்கு செயற்கை நுண்ணறிவு அங்கே, இயற்கையாக நுண்ணறிவு கிடையாது. இப்போ நம்ம ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு பல கோணத்தில் தீர்வு காண்போம். பட் மனித ரோபோட் வந்து அப்படி இல்லை. செயற்கை நுண்ணறிவு நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு தீர்வு காண்ற வழியை கொடுத்துருக்கோமோ அந்த கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அது வந்து யோசிக்க முடியும், அதுக்கு மேலே அதால் யோசிக்க முடியாது. அதனால் செயற்கை நுண்ணறிவு பெற்ற மனித மூளை போல் அதுக்கு செயல்படக்கூடிய ஒரு கணினி, அதுக்கு கணினி செயல்பாடுகளை அதுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க சிந்திக்கத்தக்க வகையில் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ரோபாட்டுகள், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சில ரோபாட்டுகளை வந்து ஒரு மனித உருவத்திலே கொண்டு வந்துட்டாங்க அழகா. அதாவது நமக்கு எப்படி தோல் இருக்கோ அதே மாதிரி சிந்தட்டிக் தோல் போட்டு ஒரு பார்த்தா அது ரோபாட்டுன்னு தெரியாத அளவுக்கு, ஒரு இயந்திரம்னு தெரியாத அளவுக்கு மனித உருவிலே இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படியேப்பட்ட அந்த ரோபாட்டுகள் உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா, சில ரோபாட்டுகள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சில ரோபாட்டுகள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றாங்க. ஒரு பழக்கப்பட்ட மனிதன், பல கூட்டங்களுக்கு இடையில அந்த ரோபாட்டுக்கு பழக்கப்பட்ட மனிதன் இருந்தால், கூட்டங்களுக்கு மத்தியில் ஒருத்தன் இருந்தான்னா அது தெரிந்த முகமாக இருந்தால் அது அடையாளம் கண்டுகொள்ளும் அப்படின்ற வகையில் அந்த ரோபோட்டை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியம் தானே. இப்போ நமக்கெல்லாம், நம்மளாம் இந்தியர்கள் ஏறக்குறைய எல்லா பேரும் வந்து காப்பி கலர் அல்லது ப்ரௌன் கலரில் ஸ்கின் இருப்போம், கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் வெளுத்த நிறத்தில் இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டு வாழ் மக்கள்களை பாருங்களேன், நிறைய பேர் வந்து பார்த்தா வெள்ளை வெளியேறுன்னு தான் இருப்பாங்க. அவங்க முகம் எல்லாரும் அந்த முடியும் வந்து கிரே ஹேர், அதாவது வெள்ளை முடியாக இருக்கும். எல்லாரையும் பார்த்தா நமக்கு ஒரே முகமாக தான் தெரியும். அது குறிப்பாக வந்து சீனர்களையும் ஜப்பானியர்களையும் பார்த்தா எல்லார் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஐயோ இப்போ தானே இவரை பார்த்தோம், அடுத்து பார்த்தா அவரை பார்த்த மாதிரியே இருக்கும். அப்போ எல்லாருடைய முக அமைப்புகளும் அந்த அவங்களுடைய உயரமும் அவங்களுடைய எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா இந்த ரோபாட்டுகள் அப்படியேப்பட்ட மனிதர்கள், அதாவது அவர் பழக்கப்பட்ட மனிதர்கள், யாராவது உருவாக்குனவங்களோ அல்லது கட்டளைக்கு படிந்தவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா, வேலை செய்ய வச்சிருந்தாங்க ஒரு ஒரு முதலாளி மாதிரி அப்படின்னா, அவர்களை கூட்டத்திற்கு மத்தியில் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப வந்து நமக்கு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, அதுக்கடுத்து வந்து கடைசி அந்த ரோபோட்டுகளையும், நம்ம மனித உருவில் இருக்கக்கூடிய பெரிய ரோபோட்டுகளை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். நானோ ரோபோட்டுகள் அப்படின்னு ஒரு சின்ன ரோபோட்டுகளை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், ராக்கெட் மேலே அனுப்பும்போது வந்து சிறிய சிறிய ரோபாட்டுகளை வந்து மேலே அனுப்புகிறாங்க. மனிதன் செய்யக்கூடிய வேலையை அதுவே வந்து மேலே போய் செஞ்சுக்கிறோம். மனிதன் பயணப்பட வேண்டியதில்லை, மனித உயிரை வந்து பணையம் வைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி மிகச்சிறிய அளவில் ரோபாட்டுகள் வந்து தயாரிக்கப்படுகிறது. அந்த மிகச்சிறிய அளவில் தயாரிக்கப்படுகின்ற ரோபாட்டுகளுக்கு பேர் தான் வந்து நானோ ரோபாட்டுகள்னு சொல்கிறாங்க. நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்கு இந்த நானோ ரோபோட்டுகள் உருவாக்கப்படும். நுண்ணிய இடங்கள்னா மனுஷன் போக முடியாத இடத்துல, நம்ம போய் வேலை செய்ய முடியாத இடத்துல, மிகச்சிறிய இடங்களில் ஏதோ ஒன்று போய் அந்த வேலையை அங்கே செய்யணும் அப்படின்னா, அந்த மிகச்சிறிய இடத்துக்குள்ளே புகுற மாதிரி நுண்ணிய ரோபோட்டுகளை செய்கிறாங்க. அதான் வந்து நானோ ரோபோட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த எதிர்காலத்தில் இந்த நானோ ரோபோட்டுகளுடைய சேவை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பரவலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய புற்றுநோய் தாக்குதல் இருக்குது. அந்த நானோ ரோபோட்டுகள் உடலில் போய் வந்துன்னா புற்றுநோய் செல்களை மட்டும் பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு மதிப்பீடு கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாணவர்கள், ரோபோட்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு சார்ட் பேப்பரை பயன்படுத்தி ஒரு மாதிரி ரோபோட்டுகளை உருவாக்கிட்டு வாங்க. இது உங்களுடைய வீட்டுப்பாடம். அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் ரோபோட்டுகள் பயன்படுகிறது, எந்த என்னென்ன பணிகளை எல்லாம் அது செய்கிறது அப்படிங்கிற தகவல்களை சேகரித்து தொகுத்து நீங்கள் வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதிட்டு வாங்க. அப்புறம் ரோபோட்டுகளின் பணிகளால் மனிதனுடைய வேலை வாய்ப்பு குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னுடைய மனசில் அடிக்கடி எழுந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு நம்மளுடைய வகுப்பில் மாணவர்கள் ரெண்டு குழுவாக பிரிந்து உங்களுக்குள்ள ஒரு பட்டிமன்றம், ஏன்னா மனிதன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ரோபோட்டுகள் செய்தனா, எதிர்காலத்தில் மனிதனின் வேலை வாய்ப்பு குறையுமா அல்லது கூடுமா என்பதை நீங்களே வந்து விவாதித்து நாளை காலையில் வகுப்பில் வந்து இங்கே பகிர்ந்து கொள்ளணும். ஓகே, எல்லாருக்கும் நன்றி.